சிம்பிளான தக்காளி சட்னி தான், ஆனால் சூப்பராக என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம வந்து கருவேப்பிலை, மல்லி இலை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கலாம், நல்லா பழுத்த தக்காளி, ரெண்டு பல்லாரி, மூணு வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக புளி, அதுக்கடுத்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மூணு வத்தலை வந்து நல்லா வதக்கி கருகிற மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வெள்ளைப்பூடும் புளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பல்லாரி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த வெள்ளைப்பூடு வத்தல் இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து பல்லாரியும் தக்காளியும் வந்து வதக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். நம்ம வெள்ளைப்பூடை வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி தாளித்து எடுக்கிறப்போ கொஞ்சம் வேடிக்கிறது அதை வந்து பார்த்து வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இதை வந்துட்டு தனியாக வதக்கிட்டு வத்தலை வந்து தனியாக வதக்கி நம்ம அரைக்கிறப்போ சட்னிக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல, அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்பவே வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நம்ம ஒரே டைமாக வந்து மிக்சியில் அரைக்காமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து சட்னி வந்து அப்படியே அம்மியில் அரைச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குது. இப்போ தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து வேணும்னா வந்து தாளித்து விட்டுடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.